Hello friends, welcome to Deepthi's Apparel and Appearance. So, இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப gorgeous ஆன இந்த முஸ்லிம் மேக்கப் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு தீப்திஸ் அப்பாரல் அண்ட் அப்பியரன்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோஸாக டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய க்ரியேஷன் உங்களுக்கு வேணும்னாலும் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா க்ளென்ஸ் பண்ணி டோனர் மாய்ச்சரைசர் எல்லாம் போட்டுட்டு ஸோ எடுத்தோடனே ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ்வலாகவே எப்போவுமே வந்து ஐ மேக்கப் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ மேக்கப் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபேஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ரெடியாக இருக்கும். நம்ம அது மேலே ஏதாவது ஐ மேக்கப் பண்ணும்போது அதோட டஸ்ட் விழுகும், அந்த கிளிட்டர்ஸு ஐஷேடோஸ் எல்லாம் வந்து மேலே விழுகும். ஸோ மறுபடியும் அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும், அது கண்டிப்பாக போகவே போகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெவி ஒர்க்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னா பெஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஐ மேக்கப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஐப்ரோஸ் நான் பண்ணிவிட்டு என்னோடய க்ரைலான் பேலட்டில் இருந்துட்டு என்னோடய கலர் கரெக்டரை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் வந்துட்டு ஐ டார்க் சர்க்கிள் எனக்கு ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக ஆரேஞ்ச் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிற. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐஸ்க்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் வந்து இப்படி பிளாங்காக அப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து கை வச்சு நான் அதை வந்து நல்லா ஸ்மூத்தான ஃபினிஷுக்கு கொண்டு வரேன். ஸோ நம்ம கையில் பண்ணும்போது இன்னுமே நல்லா வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். ஏன்னா நம்மளோட பாடி ஹீட்லேயே அது நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டர் எடுத்துகிட்டு கன்சிலர் ஹைலைட்டிங் கன்சிலர் எடுத்துகிட்டு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஹெவியான ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் தான் அது வந்து நல்லா தெரியும். அதனால் ஸோ பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸை நல்லா ஷேப் பண்ணி காமிச்சிருங்க, கீழே நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஐஸோட ஐ லேஷஸ் ஐ லிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து நமக்கு எப்படி ரிசல்ட் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஸ்க்கு கீழேயும் நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கீழேயும் கொஞ்சம் கலர் கொடுப்போம், அதனால் நான் கொஞ்சம் கீழேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதோட கொஞ்சமாக பிளெண்டர் எடுத்து நான் கொஞ்சம் எக்ஸஸான ப்ராடக்டை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பிளெண்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஈவனாக இருக்கக்கூடிய ப்ராடக்டை ஈவன் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து என்னோடய ட்ரான்சிஷன் கலரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து ஒரு அவுட்டர் க்ரீஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன கலர் கொடுத்தாலும் சரி அந்த ட்ரான்சிஷன் கலர் கொடுக்கறக்கு மறந்துடாதீங்க. ஸோ இப்போ கொஞ்சமான ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் என்னோடய பிளாக் கலரை வந்து கொஞ்சமாக அவுட்டர் ஐ கார்னரில் நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி தான், நம்ம எங்கேயோ ஸ்வைப் பண்ணாதீங்க, டேப் பண்ணி நம்மளோட க்ரீஸோட அவுட்டர் லைனில் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி விடும்போது நமக்கு ஒரு இன்டென்ஸ் ஐ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமான ஒரு ப்ரௌன் கலர் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஷேடு எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்னொரு லைன் கொடுத்துடலாம். ஸோ இதை நான் இதிலே நான் க்ரீன் போட்டேன், எனக்கு அவ்வளோவா எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். க்ரீஸை வந்து நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப் எஜஸில் கட் பண்ணல, இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக என்னோடய விரலாலே வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான், இப்படி தான் அவுட்கம் வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கான என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பண்ணிக்கலாம். இதுவே வந்து ப்ரஷில் வந்து நீங்கள் க்ரீஸை வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஷேப்டான ஸோ நீங்கள் விரல்லையே நீங்கள் பண்ணும்போது நல்லா வந்து எங்கே கட் பண்ணோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நமக்கு வரும். இதுவே வந்து ப்ரஷில் நீங்கள் கொடுக்குறீங்க கட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து லைன் தெரியும், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ரீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலரையே வந்து நல்லா ஃபுல்லாக கொடுக்குறோம். ஸோ எனக்கு வந்து எந்த அளவுக்கு பிக்மெண்டடாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒரு டார்க் க்ரீன் கலர் தான் என்னோடய பேலட்டில் இருக்குது. நான் ஸ்விஸ் பியூட்டி அதுக்கப்புறம் பியூட்டி கிளாஸ்டு அதுதான் ரெண்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் தான் இருந்துச்சு. ஸோ நான்
அது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டார்க் க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இது வந்து ரெண்டுமே மேட் தான். ஸோ மேட் ஃபினிஷிங்கில் எனக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சிம்மரியான ஒரு க்ரீன். ஸோ இதுக்கு மேலே நான் அந்த சிம்மரியான க்ரீனை எடுத்து நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் சிம்மரி க்ளோயி ஒரு லுக்கு வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். பட் இருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு கிளிட்டர் கொடுக்காது நமக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ரொம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தனியாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி சிம்மரி பேல கண்டெய்னரில் வரக்கூடிய ஷேடோஸ் எடுத்து கொஞ்சமாக என்னோடய ரிங் ஃபிங்கரில் எடுத்துட்டு ஃபிங்கர்லேயே எடுத்துகிட்டு நான் வந்து ஐஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஷைனி லுக் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு கிளிட்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கிளிட்டர் வேறு, சிம்மரி வேறு. இது சிம்மரிங்கிறது வந்து கொஞ்சமாக லைட் க்ளோ கொடுக்கும், பட் அது வந்து ரொம்ப ஜிகு ஜிகுன்னு ஜிகுனா மாதிரி தெரியும். கிளிட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஜிகு ஜிகுன்னு தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் அது வந்து லிக்விடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக் ஆகும். பட் பவுடராக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்காது, கீழே விழுந்துடும். ஸோ அப்படி போடும்போது நீங்கள் மறுபடியும் ப்ரைமரோ இல்லை கன்சிலரோ போட்டுட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்கெட்ச்லேயே ஐலைனர் வச்சு லைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு லிக்விட் கன்சிலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸை கவர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ப்ராடக்டை கவர் பண்ணி ஷேப் கொடுக்குறேன், என்னோடய விங்ஸுக்கு ஷேப் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எட்ஜஸில் இருந்த டஸ்டெல்லாம் கொஞ்சம் போயிட்டு நமக்கு ஐலைனர் எங்கே கம்ப்ளீட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் லுக் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ் மேக்ஸிமம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன எதுவும் பண்ண போகிறது கிடையாது, டைரெக்டாக நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் போயிடுறோம். ஃபேஸ் மேக்கப்பில் பார்த்திங்கன்னா ப்ரைமர் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னில் வந்து பேட் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி டேப் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய எங்கெல்லாம் கலர் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்னோடய ஆரேஞ்ச் கலர் டோனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபிங்கர்ஸ்லேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஏன்னா இது வந்து க்ரைலான் வந்து ரொம்ப நல்லா ஃபிங்கர்லேயே இது பண்ணும். இதுக்கு தனியாக ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பட் நல்லா பிளெண்ட் பண்ணும். நீங்கள் ஃபிங்கரில் பண்ணுறதுல என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, ஃபிங்கரில் பண்ணும்போது நல்லாவே பிளெண்ட் ஆகிக்குது. ஸோ நான் வந்து லாக்மி 9 to 5 அதில் வந்து ரெண்டு கலர் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து என்னை விட டார்க்கர் ஷேட், இன்னொன்று வந்து ரொம்ப லைட்டர் ஷேட். ஸோ ரெண்டுத்தையும் எனக்கு தேவையான என்னோடய கலர் ஷேடுக்கு நான் கொஞ்சமாக இந்த மாதிரி என்னோடய பேக் ஆஃப் ஹேண்டில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் எப்போவுமே போடுறேன். ஸோ நான் எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட கலர் பர்ஃபெக்ட் கலர் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அதை வந்து ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நான் இப்படி தேவையான அளவு வந்து ஃபேஸில், ஸோ நெக்கில் எங்கெல்லாம் வேணுமோ இப்படி ஃபுல்லாக நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நான் வந்து பேட் பண்ணி எடுக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, நான் எங்கேயும் ட்ராக் பண்ண கிடையாது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷை நான் ஹோல்டு பண்ணியிருக்கதே பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷோட பிரிசல்ஸோட பக்கத்தில் நான் ஹோல்டு பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷை வந்து எங்கே பிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் ஐஷேடோ பிடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தள்ளி பிடிக்கணும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல லைட் கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே வந்து ஃபவுண்டேஷன் பிடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கின்ல நல்லா இறங்கி ஸ்மூத்தான ஃபினிஷிங் உங்களுக்கு நான் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ப்ரஷ்ஷில் பண்ண தெரியலன்னா பிளெண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணாலும் இல்லை வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் டேப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய இயர்ஸில் நெக்கில் கூட நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி காது கழுத்து நம்மளோட நெக்கோட பேக் சைடில் கூட உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கலர் கிடைக்கும். நான் இப்போ வந்து கையில் பண்ணல. ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். கை இப்போ நீங்கள் வந்து பிரைடு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கையிலையும் பண்ணணும், இல்லைன்னா கை வந்து செப்பரேட்டாக தெரியும். ஸோ அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் லூஸ் பவுடர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன்.
லூஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று உங்களோட ஷேட் கலர் எடுத்துக்கலாம், இல்லை பனானா பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபேர் ஸ்கின் இருக்கிறவங்க பனானா பவுடர் எடுத்துக்கலாம், பட் கொஞ்சமாக டஸ்கியாக இருக்கிறவங்க அவங்களோட ஷேட் கலர் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், பனானா கலர் லைட்டாக இருக்கும். காம்பேக்ட் கலர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கும்போது அவங்களோட ஸ்கின் கலர்லேயே கொடுக்கும். ஸோ இப்போ வந்து செட்டிங் ஸ்ப்ரே அடித்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் கொஞ்சமாக பவுடர் எடுத்து மேலே ஒரு கோட்டிங் பண்ணிக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா டாப் பண்ணி பண்ணுறேன், எங்கேயுமே நான் ஸ்வைப் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக், இது தான் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மூத் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும், பவுடரும் உங்களோட ஃபேஸில் இறங்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் வந்து என்னோடய ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ப்ளஷ் வந்து மிஸ் ரோஸில் பாப்பி பிங்கில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்ஸ் வந்து நிறைய ப்ளஷ் யூஸ் பண்ணுவாங்க, அதை நான் எடுத்துகிட்டு அப்படியே போடல, கொஞ்சமாக அந்த ப்ரஷில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இதை வந்து தட்டி விட்டுட்டு மீதி ப்ரஷில் இருக்கிற ஒட்டிகிட்டு இருக்கிறத தான் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக வந்து நோஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சீக் ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அது அவங்களோட டெக்னிக் இல்லை அவங்க அதிகமாக விரும்புகிறது அந்த மாதிரி தான். ஸோ அதிகமான ப்ளஷ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேக்கப் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானி மேக்கப், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து கான்ட்ரிங் வந்து ஜஸ்ட் பவுடர் மட்டும் எடுத்துகிட்டு என்னோடய சுகர் கான்ட்ரிங் பவுடரில் வந்துட்டு கொஞ்சமாக நோஸை மட்டும் நான் கான்ட்ரு பண்ணிக்கிறேன். அதிகமாக ஏன்னா நோஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும், அதனால் நோஸை மட்டும் நல்லா கான்ட்ரு பண்ணிக்கிறேன். நல்ல ஷார்ப் எஜஸ் கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது ஷார்ப்பான லுக்கு வந்து தெரியும். அதனால் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா ப்ளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ்லேயும் கொஞ்சமாக கான்ட்ரு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி என்னோடய ஜா லைனில் என்னோடய சீக் போன் வந்து தெரிகிற மாதிரி, இப்படி நம்ம அந்த லிப்ஸ் அப்படி உள்ளே இழுக்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த லைன் வந்து போன் வந்து நல்லா தெரியும், அந்த இடத்துல தான் கொடுக்கணும் இந்த டார்க் கலர். ஸோ அப்போ தான் நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா தெரியும். பட் இருந்தாலும் நான் ரொம்பலாம் கொடுக்க கிடையாது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹைலைட்டர்ஸ் எடுத்துகிட்டு என்னோடய சீக் போனில் கொஞ்சம் நோஸில் எனக்கு எங்கே ப்ளஷ் எங்கே வந்து ஹைலைட்டர் வேணுமோ அங்கே வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து எங்கெல்லாம் பாப் பண்ணி காமிக்கணுமோ அந்த இடம்லாம் நல்லா பாப்புடாக ஹைலைட்டடாக நமக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதிகமாக வந்து ஹைலைட்டர்ஸை வந்து சீக் போன்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக அந்த க்ரீன் ஷேடில் ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு என்னோடய ஐஸோட கீழே வாட்டர் லைனுக்கு கீழே வந்து நான் கொஞ்சமாக கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த ப்ரஷ் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃப்ளாட்டான ப்ரஷ் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டான ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு கொஞ்சம் கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் கஸ்டமருக்கு இல்லை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் கஸ்டமருக்கு பண்ணி விட்டிங்கன்னா உங்களை நல்லா மேலே பார்க்க வச்சுட்டு பண்ணுங்கள். பட் நம்ம செல்ஃப் பண்ணும்போது கண்டிப்பாக மேலே பார்த்துட்டு பண்ண முடியாது, நாமளே தான் பார்த்து பண்ணி ஆகணும். ஸோ அதோடய எட்ஜஸ் ஆஃப் த ப்ரஷ் அந்த டிப்பில் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நான் இதுலேயே கொஞ்சம் சிம்மரி சிம்மரி ஐ ஷேடோத்தையும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கர்லர் யூஸ் பண்ணி ஐப்ரோ ஐ லேஷஸை வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ லேஷஸ்க்கு மஸ்காரா போட்டுக்கிறேன். ஸோ மஸ்காரா பார்த்திங்கன்னா இப்படி நல்லா வந்து கீழேருந்து மேலேயா இழுத்து விடுங்க. அப்படி இழுக்கும்போது கொஞ்சமாக லெஃப்ட் ரைட் டேர்ன் பண்ணி அப்புறமா இழுத்து விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் ஆஃப் லேஷஸ்லேயும் வந்து உங்களுக்கு நல்லா ஒட்டிட்டு வரும். ஸோ ஐலேஷஸ் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. சரி, மஸ்காரா போடும்போது நல்லா வளர்ற மஸ்காரா போடும்போது கொஞ்சம் இன்பிட்வீன்லேயும் நல்லா போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் வால்யூம்டாக தெரியும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஐ லேஷஸ் வச்சாச்சு. ஸோ ஃபைனல் டச்சாக நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து ஒரு டார்க் பிங்கில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா
நல்லா ப்ரஷ்ல தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எப்பவுமே வந்து லிப்ஸ்டிக்கை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே செல்ஃப்னு ப்ராக்டிஸ் பண்ணாமல் கஸ்டமருக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய வகையில் அது யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கஸ்டமருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்மளோட திங்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். லிப்ஸ்டிக்கையோ இல்லை வேண்டையோ அப்படியே நீங்கள் டைரெக்டாக அவங்களோட லிப்ஸில் போட்டுட்டு இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு போடுறது வந்து கொஞ்சம் ஆக்வர்டான விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றா யூஸ் பண்ணுறது ஹைஜீன் கிடையாது. ஸோ அதனால் ஒரு அப்ளிகேட்டர் வச்சு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹைலைட்டர்ஸ் எடுத்துகிட்டு என்னோடய இன்னர் ஐ கார்னரில் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா அதே மாதிரி ஐப்ரோஸோட ப்ரோ போன்லேயும் கொஞ்சமாக அந்த பெண்ட் ஆர்ச் வர இடத்துலையும் நல்லா பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டர்ஸ் எடுத்து ப்ரஷில் எடுத்து அந்த டிப்பில் வந்து நல்லா ஷார்ப் டிப் தெரிகிற மாதிரி கொஞ்சமாக பண்ணி விடுறேன். ஸோ இந்த க்ரியேஷன் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டர்ஸ் எடுத்து என்னோடய அப்பர் ஐப்ரோஸ் ஃபோர் ஹெட் அங்கெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது நல்லா நம்மளோட ஃபோர் ஹெட் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும். அதுக்காக தான் ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்காக ஃபுல்லாத்தையும் வந்து அப்படியே அப்பிட வேணாம். ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக செட்டிங்ஸ் ப்ரே போட்டாச்சு. நம்ம இப்போ ஆர்னமெண்ட்ஸ் போட்டு ரெடி ஆகிடலாம். இயரிங் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ இயரிங் மட்டும்தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக தான் இருக்கும். ஸோ என்னோடய ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குது, கொஞ்சம் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் ரிசல்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட செல்ஃபுக்கு டிஃப்ரெண்ட்டான லுக்ஸை க்ரியேட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் திப்திஸ் அப்பேரல் அண்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.